ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோனையே ஒரு கப் அளவுக்கு ஜீரக தண்ணி காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஜீரக பொடி பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. 10 டேஸ்க்கு ஒரு டைம் நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருந்தது. ஒரு பக்கம் ஜீரக தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஜீரகம் வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 50 கிராம் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இது எனக்கு 10 டேஸ்க்கு வருங்க. மார்னிங் காலையில் மட்டும் நான் வந்து ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால எனக்கு கரெக்டாக 10 டேஸ் வரும். 10 டேஸ்க்கு 1 டைம்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏசி வந்து இருக்குது அதில். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள், அதில் கலர் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வருது. நல்லா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா வந்து ஆறுனதுக்கப்புறம் குடிக்கணும். அப்புறம் ஜீரகம் வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கணும். அப்புறம் ஜீரகம் தண்ணி குடிக்கிறதுனால மார்னிங் காலையில் வெறுவயத்தில் குடிக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அஜீர்ண கோளாறு இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி குடிக்கிறதுனால ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வந்து உடம்பு இளைக்கிறதுக்கும் வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஜீரக தண்ணி நம்ம விரவயத்தில் குடிக்க, இந்த டீ காஃபி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால அன்னோட டே பார்த்திங்கனாவே ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருப்போம் நம்ம வந்து. இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த டப்பாவில் மாற்றிக்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக நான் குடிச்சுக்குவேன். இதில் வந்து சுகர் எதுவுமே சேர்த்துக்க போகிறது இல்லைங்க. அப்படி ப்ளைன் வாட்டராக வடிகட்டி அப்படியே குடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து அதோடய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக டீ வடி பாருங்கள். சுத்தியில் ரொம்ப கருப்பாயிருச்சு. எனக்கு வடி கட்டும்போது அப்படி பார்த்தீங்கன்னா டீ கீழே இறங்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்கள். இதில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நான் வச்சுட்டேன் அப்படியே ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் அந்த சுத்தியில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே உதிர்ந்துருச்சு. சுத்தியில் ரொம்ப கருப்பாக இருந்தது. எனக்கு டீயை கீழே இறங்கல அந்தளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வடி பாருங்கள், எல்லாமே அந்த கருப்பு எல்லாமே உதிர்ந்துருச்சு. சுத்தியில் உதிர்ந்துருச்சு, எல்லாமே உதிர்ந்து அந்த வடிகட்டி பாருங்கள் ரொம்ப அப்படியே புதுசு மாதிரி மாறிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் தான் நான் கூட இதை தூக்கி போடலாம் அப்படின்னு கூட யோசித்தேன். அதுக்கப்புறம் இதை சரி எதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் உண்மையாலுமே புதுசு மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு வடிகட்டி இந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அதை சுத்தியில் அப்படியே பேக் சைடு வச்சு பாருங்கள். ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி பொரியல் பண்ணுறதுக்காக. அது ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதல்லாத மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ப்ரெஸ்டீஜோட மினி சாப்பர் தான் எடுத்துருக்குறாங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆனியன் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும், இல்லை கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடிசாக உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா அதோடய இதை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பொடுசாகிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள் சாப் பண்ணேன். நம்ம துருவி அந்த மாதிரி பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி சாப் பண்ணேன் பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அதோட ஹேண்டில் இப்படி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நல்லா புஷ் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 டைம் 2 டைம் இழுத்தோம்னா நல்லா வந்து நமக்கு எந்த ஷேப் வேணும், உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் வேணுமா இல்லை ரொம்ப பொடிசாக வேணுமா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து புஷ் பண்ணி இழுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து நமக்கு ஷேப் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்ப பொடிசாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3-4 டைம் வந்து நல்லா பண்ணணும். மொத்தமாக நம்ம வந்து நிறையவும் போட முடியாது, அது மாதிரி பெரிய பெரிய பீஸாகவும் போட முடியாது. அதனால தான் நம்ம மீடியம் சைஸில் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டைமாக போட்டு எடுத்தேன். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக பொடிசாக பீட்ரூட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வேலை வந்து நமக்கு ரொம்ப ஸ்லோவாக டைம் சேவிங் கூட. நம்ம ஒர்க்குக்கெலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சரி வெஜிடபிள்ஸ் சரி டக்குன்னு நம்ம வந்து கட் பண்ணல அப்படின்னா இப்போ நைட்டே நிறைய பேர் கட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி கட் பண்ணல காலையில் ரொம்ப வேலை இருக்குது அப்படிங்கும்போது இதை டக்குன்னு நம்ம கட் பண்ணி 5 நிமிஷத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நான் வாங்கி பார்த்திங்கன்னா 2 வருஷம் இருக்கும். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், ரொம்ப பொடுசு பொடுசாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுது என்னமோ ரொம்ப பொடுசாக அழகாக இருக்குதுண்ணா. பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இல்லை வரமிளகாவும் போட்டுக்கலாங்க. ரெண்டாவது வேக வச்சோ அதை பொடிசாக கட் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேக வைக்க டைம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மினி சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி பண்ணோம்னா 7 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இது குக் ஆகிடுது நல்லாவே. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன், கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன். எப்பயுமே கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கருகப்பில்லை ஒரு குத்தளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம எந்த பொரியலோ இல்லை சாம்பார் எது செஞ்சாலுமே வெங்காயமும் நல்லா வதங்கி அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணுங்க, ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். அப்போ தான் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பொரியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவும் இருக்கும், அது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வரமிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம வந்து மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கல. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி. எப்பயுமே நம்ம பொரியல் பண்ணும்போது அந்த காய் வந்து நல்லா ஓரளவுக்கு மூழ்கணும், அப்படியே காய் வந்து கீழே இருக்கணும், தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சோம்னாவே காய்க்கும் தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்குங்க வேகும்போது, அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியை விட்டுறக்கூடாது, அதுக்கு தண்ணி பத்தாமல் விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிரும். தண்ணி எல்லாம் நல்லாவே வத்திடுச்சு பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது டெய்லி ஒரு பொரியல் பண்ணி கொடுப்போம், ஆனால் இப்போ போகிறதில்ல, வீட்டிலே இருக்கிறனால இப்போ டெய்லி இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது சாதத்திலே பிசைஞ்சு அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அப்படியே பொரியலில் சாதத்தை வச்சு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து அவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு 11:30 அவங்களுக்கு பிரேக் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30 வரைக்கும் பிரேக் இருக்குது. அந்த 1 hour சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் இருந்தது, அதை வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் இருக்க டைமில் அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க குழந்தைகளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க, அவங்களும் சாப்பிட பழகிக்குவாங்க. இது குக்கர்லேயே வச்சு ஒரு 2 whistle விட்டு கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நான் பாத்திரத்துலேயே வந்து ஒரு 5 to 7 minutes வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வைக்கணும், இப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்துருச்சு பாருங்கள், பிரேக் டைமில் உட்காந்துட்ருக்குறாங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தா சாப்பிட்டுட்ருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.